Hi, my dear students. Hope you all are doing good. Welcome back to our English class. This is Xavier Annie, your English ma'am. We discussed last class, section 1 and 2 from Eidgah, unit 1, prose. In this video gives you lesson, Eidgah, section 3, unit 1, prose. In last class, already we have discussed section 1 and 2. Following that, we are going to discuss section 3. Next, the sweet shops. There were few hardware stores and jewelry shops. Already, avanga friends oda sendu purchase pandranga. Friends ella sendu toys collect panikranga, sweets saapranga. But Hamid had only 3 paisa. He couldn't purchase anything. So, he just walked among them. And also, he watches what they are doing. Avanga vandu watch pannitta irukran. ஏன்னா இவங்க அதை வந்து வாங்கவும் இல்லை என்ஜாய் பண்ணவும் இல்லை த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் எனி திங் தே ஸோ தி வாக்ட் அஹெட் எக்ஸப்ட் ஹாமித் இட் அக்கா டு ஹாமித் தட் ஹிஸ் கிரானி டிட் நாட் ஹாவ் அ பேர் ஆஃப் தாங்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்வீட் ஷாப்லேருந்து டேரெக்டாக ஹார்ட்வேர் ஷாப் அண்ட் ஆல்சோ ஜுவல்லரி ஷாப்னு அடுத்தடுத்து இருக்குது இல்லை ஹார்ட்வேர் ஷாப்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் அதாவது இந்த இரும்பு திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதுதான் ஹார்ட்வேர் ஷாப்ஸ் தர் லைக் கத்தி அப்புறம் இந்த சுத்தியல் இடுக்கி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க தட் இஸ் கால்டு ஹார்ட்வேர் ஷாப்ஸ் அதில் வந்து இந்த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் அவங்க கூட வந்த பாய்ஸ்க்கு அதை பார்த்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா தட் இஸ் நாட் அ டாய் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹோம் அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் ஸோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆனால் வந்து எல்லாருமே நடந்து போயிடுறாங்க ஹாமித் மட்டும் ஜஸ்ட் வாட்சிங் தட் அதை மட்டும் அப்படியே பார்த்துட்ருக்கான் பிகாஸ் ஹாமித் தட் திஸ் கிரானி டிட் நாட் ஹாவ் அ பேர் ஆஃப் தாங்ஸ் Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be really useful thing to have in the house. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாமித் வந்து அவங்க கிரானிக்கிட்ட இந்த பேர் ஆஃப் தாங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் பேர் ஆஃப் தாங்ஸ்னால் இட்ஸ் நத்திங் இடுக்கின்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் இந்த இடுக்கி இல்லாதனால பாட்டி அடிக்கடி என்ன பண்ணிடுறாங்க அயன் ஃபேன் கீழே உங்களுக்கு அயன் ஃபேன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த அயன் ஃபேன் வந்து அதில் சப்பாத்தி போடும்போது இடுக்கி இல்லாதனால அடிக்கடி பாட்டி கையை சுட்டுக்கிறாங்க கிரானி வந்து கையை சுட்டுக்கிறாங்க ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்குன்னா நம்ம இதை இடுக்கி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் It will be very useful, அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் It would be a really useful thing to have in the house. So, Hamid stopped to look at a pile of tongs and hardware at the hardware shop and asked the shopkeeper, how much for the pair of tongs? இப்போ என்ன பண்ணுறான் அதை பார்த்துட்டு அந்த பயிலெலாம் வேறு ஒன்றும் இல்லை குவியெல்லாம் இருக்குது குவிச்சு வச்சுருக்கிறத பார்த்துட்டு கேட்குறான் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இது விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஷாப்கீப்பர் உடனே பார்த்துட்டு லுக்குட் அட் ஹீம் அண்ட் ரிப்ளை இட்ஸ் நாட் ஃபார் யூ இட்ஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட் இது உனக்கானது இல்லை அப்படின்னா அப்படின்னா இது யாருக்கு விற்கிறதான வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் வை ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல் இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா அப்படின்னு அந்த விலைக்கார விலை சொல்கிறாரு 6 பைசா அப்படிங்கிறார் Hamid's heart sank. Tell me the correct price, he said. கரெக்டான விலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக கேட்குறேன் சாங்க்னா கவலையில் மூழ்கிறது ஆல் ரைட் இட் வில் பி அ 5 பைசா டிக் இட் ஆர் லீவ் இட் 5 பைசாங்கிறது முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் 5 பைசா இது 3 பைசா 5 பைசா வந்து வச்சு வாங்கிக்கோ இல்லைன்னா இதை வச்சுட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு Hamid said, will you give it to me for 3? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. And the shopkeeper asked, will you give it to me for 3? மூணு பைசாக்கு நீங்கள் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் உடனே கிளம்பி நடந்துடுறான் அடைய கட்டிடுறான் ஏன்னா அந்த ஷாப்கீப்பர் திட்டிடுவாரோ ஸ்க்ரீன்னா கத்துறது திட்டிடுவாரோ ஏன்னா 6 பைசா அதை 3 பைசா கேட்டால் தருவானா அப்படின்னு ஒரு இதுதான் பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம் அவர் திட்டலை ஆன் த கான்ட்ரி ஹீ கால்டு ஹாமித் பேக் டு கேவ் ஹிம் எ பேர் ஆஃப் தாங்ஸ் ஆனால் அவர் அதுக்கு மாறாக கூப்பிட்டு இந்த பேர் ஆஃப் தாங்ஸ் வச்சுக்கொண்டு சொல்லி கொடுத்துட்றாரு Hamid carried lay on his shoulder as if it were a gun to show to his friends. அது ஷோல்டரில் வந்து கன் மாதிரி மாட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுறதுக்காக வேகமாக நடந்து வரான் Mushin laughed and said, Are you crazy?
வாட் வில் யூ டூ வித் தாங்ஸ், இந்த தாங்ஸை வச்சு நீ என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு ஓஷின் கேட்குறான். ஹாம் இட் ஃபிளாங் த தாங்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளை ட்ரைட் அண்ட் த்ரோ ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட் இட் வில் பிரேக். என்ன சொல்கிறான், அவனோட கையில் வச்சுருக்க இடுக்கையை கீழே தூக்கி விசிறான். தூக்கி விசிறிட்டு உன்னோட வாட்டர் கேரியர் கீழே போடு அது உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறான். உடனே எல்லாருக்கும் இதாகிடுச்சு. மொஹம்மத் சேட், ஆர் தீஸ் தாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய், இது வந்து டாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். வை நாட் ரிப்ளை அமித், பிளேஸ் தம் அக்ராஸ் யர் ஷோல்டர் அண்ட் இட்ஸ் அ கன், கேரி தம் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் லைக் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் மாங்ஸ், மை தாங்ஸ் ஆர் லைக் அ டாய்கர் அமாங் த டாய்ஸ். இப்போ மொஹம்மத் கேட்குறான், இது வந்து அ கைண்ட் ஆஃப் டாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இல்லை, இது வந்து நீ உன்னோட ஷோல்டரில் வச்சுப்பார், உன்னோட ஷோல்டரில் வச்சா இது கன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் கையில் வச்சுருந்தனா இந்த ஒரு சிங்கிங் மாங்ஸ் இருக்காங்கல்ல அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிங் மாங்ஸ் வந்து கையில் வச்சுருக்க மாதிரி, இந்த தாங்ஸ் வந்து டைகர் அமாங் த டாய்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த தாங்ஸ் வந்து பார்த்தோம்னா டைகர் அமாங் த டாய்ஸ், இருக்கிறதுலே புலி மாதிரி, இங்கே இருக்கிற எல்லா டாய்ஸ்லேயுமே இது வந்து புலி மாதிரி அப்படின்றான். சாமி ஹூ ஹேட் பாட் அ ஸ்மால் தாம்போரின் ஆஸ்கடு, தாம்போரின்னா வேறு ஒன்றும் இல்லை கஞ்சீரா, உங்களுக்கே தெரியும் சலங்கையெல்லாம் சுற்றி இருக்கும், நடுவில் வந்து அந்த தட்டி மத்தள மாதிரி தட்டிக்கிட்டே பாட்டு பாடுவாங்க, ஜல் ஜல்னு சவுண்டு வரும். இட் இஸ் ஒர்த் 8 பைசா, உடனே சாமி சொல்கிறான், அவன் வந்து ஏற்கனவே தாம்போரின் வாங்கி வச்சுருக்கான், இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, வில் யூ எக்ஸ்சேஞ்ச் டெம் ஃபார் மை தாம்போரின், இட் இஸ் ஒர்த் 8 பைசா, இது வந்து 8 பைசா கொடுத்து நான் வாங்கினேன், இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். பட் ஹாமி வுட் நாட், அவன் விரும்பலை. த பேர் ஆஃப் தாங்ஸ் ஒன் எவ்ரி ஒன் ஓவர் டு இட்ஸ் சைட், ஒவ்வொருத்தர் இருக்குமே அந்த தாங்ஸ் பேர் ஆஃப் தாங்ஸ் வந்து கண்ணை பறிச்சிருச்சு, சரி நம்ம வாங்கியிருக்கலாமேன்ற அளவுக்கு மனசில் எண்ணத்தை உண்டாக்கிருச்சு. பை 11 த வில்லேஜ் வாஸ் அகெயின் ஃபில்ட் வித் எக்ஸைட்மெண்ட், ஆல் தோஸ் ஹூ ஹேட் கோன் டு த ஃபேர் வேர் பேக் அட் ஹோம். இப்போ 11 o'clock ஆகிடுச்சு, எல்லாருமே ரொம்ப ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஆல் தோஸ் ஹூ ஹேட் கோன் ஃபார் ஃபேர் வேர் பேக் அட் ஹோம், எல்லாம் வெளியே போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாமித் டு ரிட்டர்ன் ஹோம், ஹாமிதும் ரிட்டர்ன் வந்துட்டான். ஆ சூன் ஆஸ் ஷி ஹியர் ஹிஸ் வாய்ஸ் கிரானி அமீனா ரேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் பிக்ட் ஹிம் அப் அண்ட் கிஸ்ட் ஹிம், ஏன்னா ரொம்ப நேரம் பாட்டு கிரானி வந்து ஹாமிதை காணோம் என்ன பண்ணணும்னு பயத்தில் இருந்திருப்பாங்கள்ல, இப்போ ஹாமித் வந்த சத்தம் கேட்டோடனே ஆஸ் சீ ஆஸ் சூன் அஸ் ஷி ஹியர்ட் ஹிஸ் வாய்ஸ், அவன் வாய்ஸை கேட்டோடனே கிரானி அமீனா ரேன் அவுட் ஆஃப் த ஹவுஸ், வேகமாக ஓடி வந்து பிக்டு ஹிம் அப் அன்கேஸ்டு ஹிம், வேகமாக தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. பாட்டி வந்து ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு வேகமாக ஓடி வந்து முத்தம் கொடுத்து அவனை தூக்கி எடுக்கிறாங்க. சடன்லி ஷி நோட்டீஸ் த தாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட், Where did you find these tongs? I bought them. எங்கே நீ இதை வாங்கின, எங்கே இருந்து கண்டுபிடிச்ச? ஐ பாட் தம், நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹாமித் சொல்கிறேன். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தம், 3 பைசாஸ், இது எவ்வளோ கொடுத்து வாங்கினேன், 3 பைசா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு ஹாமித் சொல்கிறேன். இதை பார்த்தா ஏன்னா அவன் வந்து வித்தியாசமாக கையில் வச்சுருக்கான், எல்லா பிள்ளைங்க மாதிரி பொம்மையெல்லாம் வாங்காமல் இதை வாங்கியிருக்கானே அப்படின்னு கிராணி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. You are a stupid child. It's not almost noon and you haven't had anything to eat or drink. யாரே குழந்தையே முட்டாள் குழந்தையே, நீ வந்து எதுவுமே சாப்பிடல காலையிலேருந்து. I couldn't find anything better fare in this fare of the iron tongs. இந்த iron tongs தவிர வேறு ஒன்றுமே உனக்கு கிடைக்கல, ஏதாவது சாப்பிட வாங்கியிருக்கலாம்ல. ஏன்னா அப்போ கிராணி வந்து குழந்தையோட பசியை தானே எதிர்பார்ப்பாங்க, ஸோ அவங்க சாப்பிட்ருப்பானோ அப்படின்ற ஒரு கவலை தானே இருந்திருக்கும், ஸோ அவங்க அதை எதிர்பார்க்காம பையன் சாப்பிடாமல் இருக்கானேன்னு நினச்சி கவலைப்படுறாங்க. ஹாமி திருப்தாயிருங்க இன்ஜர்ட் டூ, யூ பர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த அயன் பேன் ஸோ ஐ பாட் தம், ரொம்ப கவலை தோய்ந்த மனசோட காயப்பட்ட குரலோடு சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் கையை சுட்டுக்கிறீங்களே, அதனால தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. கிரானி வாஸ் டீப்லி மூட் பை ஹாமித் செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு இதை பார்த்துட்டு கிரானிக்கு 30 ஆயிடுச்சு. இவன் வந்து தன்னோட சுய ஆசையெல்லாம் இல்லாமல் எதுவுமே விரும்பாமல் தனக்காக எதுவுமே வச்சுக்காமல் நம்மளுக்காக வாங்கியிருக்கானே அப்படின்னு அவனை வந்து ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு. ஷீ ஸ்டார்டட் க்ரையிங், ரொம்ப நினச்சி அழுக ஆரம்பிச்சிடாங்க. ஃபார் த ரிச் உமன் த பேர் ஆஃப் தாங்ஸ் வாஸ் ப்ரெஷியஸ் அஸ் சாக்ஸ் ஆஃப் சில்வர், முட்டை நிறைய சில்வர் கொடுத்தாலும் அதுக்கு இணையாக இருக்காது இந்த தாங்ஸ், அந்தளவுக்கு அந்த தாங்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, விலைமதிப்பில்லாததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை பார்த்தோன்னே ரொம்ப அந்த பேர் ஆஃப் அயன் தாங்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது